சாவேத காலாமில மகிமையான வார்த்தைகளை கொண்டவராய் அவர் நிற்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைய, இந்த சூழ்நிலை 276 பேர்கள் புறப்பட்ட அந்த கப்பல் வருகிற வழியில அவர் சொல்றார், இந்த வழியா நம்ம போகக்கூடாது, இந்த பயணம் நமக்கு வாய்க்காது என்று சொல்லி. ஆனால் மாலுமியின் பேச்சியும் அந்த கப்பல் ஓட்டுகிறவருடைய மாலுமியும் அந்த கப்பலை நடத்துகிறவர்களும் பவுலின் பேச்சுக்கு செவிகொடாததுனால அவர் வருகிற வழியில கடல்ல கடல் காற்று எழும்பி கடல்ல அலைகள் எழும்பி கொந்தளித்து கடல் காற்றினால கப்பல்கள் சேதம் உண்டாகிறது. 14 நாள் இரவும் பகலும் சூரியனையோ நட்சத்திரங்களையோ சந்திரனையோ நான் காணாமல் ஒரு 14 நாள் முழு மலைக்குள்ள மாட்டி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்பொழுதுதான் பவுல் இருந்த தேவன் சொல்கிறார், நான் உன்னை, அவன் பவுல் சொன்னான், மாலுமியை பார்த்து நீங்க பயப்படாத, இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் ஆராதிக்கிறவரும் நான் சேவிக்கிறவருமாகிய என்னுடைய தூதனானவர், என் தேவனாகிய கர்த்தர் தூதனானவராய் வந்து என்னிடத்தில் வந்து சொல்கிறார், நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக உன்னை நான் நிறுத்தும்படியாய் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளையா, இந்த சூழ்நிலையில அவங்க போறாங்க, அதுக்கு கீழே அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும், அவங்க நம்ம போக முடியாத, அவங்க போய் ஒரு கரை சேர்கிறார்கள். அன்றைக்கு அந்த கப்பல் உடைக்கப்படுகிறது, கப்பலில் இருக்கிற அந்த மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பவுல் முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சி எடுத்து இவங்க ஒரு தீவில வந்து, அதாவது அந்த மெலிதா என்கிற தீவில வருகிறார்கள். தீவின் மக்கள் அவர்களை நேசிக்கிறாங்க, அவர்களுக்கு அநேக பொருட்கள் கொடுக்காம அன்பான காரியங்களை எல்லாம் செய்யறாங்க. ஆனா அன்றைக்கு மழைக்காலமாக குளிர் அதிகமாக இருக்கிறனால பவுல் போய் ஒரு விறகு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த நெருப்புல விறகை போடும்படியாக பவுல் போய் விறகு பிறகுகிறார். அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களால தெரியும், விறகு பிறகும் போது அதற்குள் அந்த வேதம் சொல்கிற வசனத்தை வாசிக்கும் போது பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியல் பாம்பு அனல் வைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது. அல்லேலூயா. ஒரு பாம்பு இந்த அக்கினிகளை பவுல் வந்து விறகை பிறகி போடும் போது அவன் அந்த அதுக்குள்ள அந்த அனல் உரைத்து அனல் உரைத்ததுனால ஒரு பாம்பு வந்து பவுலின் கையை கவிக்கொள்கிறது. அந்த பாம்பு கவுன உடனே எல்லாரும் பார்க்கிறாங்க, எல்லாரும் அதிர்ச்சியா இருக்கு. இந்த பாம்பு பவுலின் கையில் அப்படி தொங்கிக்கிட்டு கிடக்கு, எல்லாரும் பார்க்கிறாங்க, எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, இவன் உண்மையிலே மரணத்துக்கு பாத்திரமானாக இருக்கிறான், மறிப்பதற்கு தகுதியானவனாக இருக்கிறான், இவன் வாழ்க்கை முடிந்து போகிறது என்று சொல்லி எல்லாரும் கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க. கடலுக்கு தப்பி இவன் வந்ததுனால, கடல்ல அந்த மரண கண்டிக்கு தப்பி வந்ததுனால இந்த பாம்பு கற்றுடைய கோபம் மேல வந்துச்சு, ஆண்டவருடைய அல்லது அவன் செய்த பாவம் இவனை வந்து கண்டிக்குதுன்னு சொல்லி அவனை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைய, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது பவுலுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிறவர், நான் சேவிக்கிறவர், என்னை அழைத்தவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். அவர் சொன்னார், நீ பயப்படாதன்னு சொல்லி. அதனால பவுலுக்கு பயம் இல்லாம அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினிகளை, ஓ அந்த விரியன் பாம்பை அல்லது அந்த அணலி இரத்த அணலிய அவனை வந்து உதறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். உதறின உடனே என்ன நடக்கிறான், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பவுலை பார்த்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ. உடனே அவன் கை வீங்குதான்னு பாக்குறாங்க, கால் வீங்குதான்னு பாக்குறாங்க, அவன் நுரைத்தொடி சத்து மறித்து போகிறானா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பவுலுக்கோ ஒரு சேதமும் அணுகலாம, அதுதான் சொல்றாரு, ஒரு தீங்கு அடையாது இருப்பாய், ஆமா ஒரு தீங்கு அடையாது இருப்பாய். எரிகிற அக்கினியில் விழுந்த உடனே பாம்பு இல்லை என்ற நிலவே பாம்பு எரிந்து ஒன்றும் இல்ல, சாம்பலாய் போய்விட்டது, சாம்பலாய் போய்விட்டது. கேட்கிற தேவ பிள்ளைய, இந்த காலை வேளையில உனக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒரு தீங்கும் அடையாது இருப்பாய், ஒரு தீங்கும் அடையாது இருப்பாய் என்று சொல்லி இந்த மாதத்தில் சொல்றார். உன்னை கடிக்கிற பிரச்சனையா இருக்கலாம், உண்மையில அன்பா இருக்கிற காரணமாக இருக்கலாம், அதே மனுஷன் தான், எவ்வளவு அன்பா பேசினானோ அவன் தான் உனக்கு விரோதமாக எழும்புகிறான். எந்த வாய்வு நல்லவன் சொல்லிச்சோ அதே வாய் உன்னை கெட்டவன் என்று சொல்லுகிறது. எந்த மனுஷன் நீ நல்லவன் சொன்னாலும் அதே மனுஷன் பாவம் செய்தார், மரணத்துக்கு பாத்திரமான என்று சொல்கிறார்கள். ஆனால் பாம்பு கடிக்கும் போது எல்லாரும் ஒருவேளை அன்றைக்கு பாம்பு பவுலை கடித்தது, இன்றைக்கு பிரச்சனை உன்னை மூடலாம், பிரச்சனையை மத்தியில் இவன் வாழ்க்கையோடு கூட முடித்து போயிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்லாரு, ஒரு தீங்கு அடையாது இருப்பாய், சொல்லிக்கப்போம். சரியா, ஆழமான சத்தியம், எடுத்து பேச முடியாது. அதுக்கான நேரம் நமக்குள்ள கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செய்தி பேசினால்தான் உங்களுக்கு நன்றாய் புரியும். அதுக்கான நேரம் இல்லை, வாழ்க்கையில் ஏதுமானால் உன்னை கடிக்கிற உன்னை கடிக்கிற எந்த பிரச்சனை ஆனாலும் அதை நீ அக்கினியில் எரிகிற அக்கினியில போடு. அக்கினி என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம், வல்லமை. ஆம், வேதம் சொல்லுது, நானோ உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்வருகிறவர்கள் அக்கினியினாலும்
ஓ நெருப்பினால் அக்கினால் அவர் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இதை கேட்கிறப்பே தேவ பிள்ளைய அக்கினி பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்ணனு அந்த ரத்த அணலி அந்த விரியன் பாம்பு அதுல விழுந்த உடனே அந்த பாம்பு விழுந்த உடனே இல்லாமல் போற்றி ஆராதனையின் மத்தியில உன் செபத்தின் மத்தியில நீ தேவனோடு கூட உண்மையாயிருப்பாய் என்றால் உண்மையில் அழைக்கப்பட்ட அழைப்பு உண்மையாயிருக்குமானால் நீ செபிக்கிற செபத்துக்கு பதினொன்று நாம் செபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே பரிசுத்த பிதாவே இந்த காலை வேளையில நினைவுகளோடு பேசுனீங்கப்பா ஒரு தீங்கு அடையாதிருப்பாய். இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து இந்த மாதத்துல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு தீங்கும் அணுகாமல் நீ காத்துக் கொள்வீராக. கடிக்கப்பட்ட விரியல் பாபானாலும் சரி ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே மரணத்துக்கு எந்தெந்த நிலையில அவர் தப்பித்து மற்றவர்கள் பார்க்கத்தக்க அவருடைய வாழ்க்கை இருந்தாலும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் ஒரு தீங்கம் அடையாமல் அவர்களை காத்துக்கொள்ளும்படி சொல்லி அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தீங்கம் அடையாது இருந்தான் என்று சொன்ன அந்த வசனத்தை ஒப்பு கூடி ஒவ்வொரு சிறசம் வைத்து சொல்லுவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். God bless you.